ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 8:61 ஆதலால் இந்நாட்களில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான் என்று வாசிக்கிறோம். ராஜாவாகிய சாலோமோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்று சொன்னான். ஆனாலும் அவனுடைய இருதயம் பூரணமாய் கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. 1 ராஜாக்கள் 11:4 சாலோமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாயிருந்தால் அவன் அந்நிய தேவர்களையோ பணத்தையோ பொருளையோ வேறு எதையும் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே சார்ந்திருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று. தாவீதின் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்ததினால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அரசனாக்கி தம்முடைய வல்லமையை அவனிடத்தில் விளங்க பண்ணினார். தாவீது பொன்னையோ பொருளையோ வேறு எதையும் மேன்மையாக எண்ணாமல் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்ட ஜனங்களும் உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் இருதயத்தில் கொடுக்கிற சிந்தை இருக்குமானால் கர்த்தருக்கென்று கொடுக்கிற போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படுமானால் உங்கள் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கிறது. இயேசுவானவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக அவரிடத்தில் வல்லமை விளங்கினது போல இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். வறுமையோடு இருக்கிற உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து, வியாதியோடு இருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, சாபத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, உங்கள் குறைவை நிறைவாக்கி, உங்கள் தேவைகளை சந்தித்து, தாழ்வில் இருக்கிற உங்களை உயர்த்தி, நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்து, கர்த்தர் தம்முடைய வல்லமைக்கு சாட்சியாக உங்களை நிறுத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.